ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷீலா ஜாஸ்மின் குக்ஸாம் லாகர் இன்றைக்கி நம்ம கிட்ஸ்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ப்ரெட் ரெசிபீஸ் ரெண்டு வயசில் எப்படி செய்யறது பார்க்கலாம் ஒரு போல் எடுத்துக்கிறேன் அதில் மூணு முட்டையை ஒடிச்சு சேர்த்துக்கிறேன் ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்தாச்சு இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு பீட் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு கையளவு ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஃபைன்லி சாப்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை இதுக்குள்ளே டிப் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் இது அப்படியே ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி இதை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க சைட் பை சைடு நல்லா டோஸ்ட் ஆகியாச்சு இப்போ இது நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சா எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கிச்ச்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ப்ரெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நான் வந்து சாக்லேட் டைரி மில்க் சாக்லேட்டை வச்சு செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன் இப்போது டைரி மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி பீசஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பீசஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்தாச்சு இப்போ இந்த ப்ரெட்டை ஒரு பாட்டில் கேப் வச்சு நான் ஸ்லைஸ் ஸ்லைஸை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் கேப் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கட்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சர்க்கல் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கினேன் இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன் பரவாயில் அழகாக கட் பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற டைரி மில்க் சாக்லேட் ஒரு கியூப் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதை உள்ளே வச்சதும் அதுக்கு மேலே இன்னொரு லேயரை மில்க் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் போட்டு சைடில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் சைட்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டும் அப்போ நல்லா ஸ்டிக் ஆகும் பாருங்கள் சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ இது ரெடியாக இருக்குது நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள் சைட்ஸ் எல்லாம் நல்லாவே ஸ்டிக்காகிருக்கு பாருங்கள் பால் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேன் எடுத்து அதுக்குள்ளே பட்டர் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற ப்ரெட் உள்ளே சேர்த்துக்கிறேன் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாக்லேட் மெல்ட் ஆகி மேலே கிறிஸ்பினஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு கொடுங்க ஸோ சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீலா ஜாஸ்மின் குக்ஸா லாகருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ